Hello friends, welcome to Woman's World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்துட்டு unplanned pregnancyக்கான டிப்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனில் ஆல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு பேபி வந்து யாருமே அபார்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். செகண்ட் பேபிக்கு தான் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமில் வந்துட்டு நம்ம நாட்கள் தள்ளி போயிருக்கு, கார் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ப்ரெக்னன்சி கிடைக்கிது அப்படின்னா இந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது நம்மளோட கைனகாலஜிஸ்ட். அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரிய வரும் எத்தனாவது வாரத்தில் கரு உருவாகியிருக்கு, கருவுக்கு வந்து ஹார்ட் பீட் வந்திருக்கா இல்லையா, இதை எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதுக்கு தகுந்த மாதிரி வந்து டோசேஜஸ் அண்டு டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம இப்போதைக்கு வந்து நம்மளுடைய சுச்சுவேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ வேண்டாம், இல்லை எனக்கு இப்போ தான் வந்து சி செக்ஷன் முடிஞ்சிருக்கு, பேபிக்கு 1 இயர் ஆகலை, என்னோட ஹெல்த் கண்டிஷன் வந்து எனக்கு சரியில்லாமல் இருக்குது, அதனால் அபார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் வந்து தாராளமாக நம்மளோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்பிளான்டு ப்ரெக்னென்சியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கான 3 ஸ்டெப்ஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹார்மோனல் பில்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சேஃப்டி காண்டம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நம்ம வந்து காப்பர் டீ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அன்பிளான்டு ப்ரெக்னென்சி ஒரு 3 இயர்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகாது. ஒருவேளை நீங்கள் வந்து இதை மூணுமே நம்ம ஃபாலோ பண்ணலை அப்படின்னு நினைக்கும் போது, அதாவது தாமத்திய உறவில் இருந்ததுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். ஸோ அந்த டைமில் இருந்து நீங்கள் காண்டாக்ட் இருந்த டைமில் இருந்து நீங்கள் வந்து இந்த இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம், கருஞ்சீரகம் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா முழு கருஞ்சீரகம் எடுத்துக்கலாம். 200 ml வந்து தண்ணி எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் வந்து கருஞ்சீரகம். ஸோ அதை வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி அதை வந்து நம்ம குடிச்சிட்டு வரணும். இது வந்து டெய்லி வந்து 2 டைம்ஸ் மார்னிங் அண்ட் நைட் வந்து நம்ம இதை குடிச்சிட்டு வரணும். பீரியட்ஸ் டேட் வரைக்குமே நம்ம இதை குடிச்சிட்டு வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைனாப்பிள், டெய்லியும் வந்துட்டு பைனாப்பிள் ஜூஸ், அதுவும் வந்துட்டு நீங்கள் எப்போ கருஞ்சீரகம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதில் இருந்து தான் நம்ம வந்து 2 வீக்ஸ்க்கு வந்து நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணணும். ரெகுலராக வந்துட்டு 2 டம்ளர் பைனாப்பிள் ஜூஸ் வந்து நம்ம எடுத்து குடிச்சிட்டு வரணும். ஸோ இது எப்பயும் போல பைனாப்பிள் ஜூஸ் நம்ம போடுவோம் இல்லையா, தோல் செதுக்கி மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வரணும். மூணாவது இஞ்சி, ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் வந்து தனியா சீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி விதைகள் 200 ml தண்ணியில் வந்துட்டு நல்லா பாயில் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு கருப்பட்டி வந்துட்டு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பட்டி வந்து போட்டு நார்மலாக ஸ்வீட்டை விட அதிகமாக வந்துட்டு ஸ்வீட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கருப்பட்டி பனை வெல்லம் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதை வந்துட்டு சேர்த்து நல்லா ஃபில்டர் அவுட் பண்ணி இதை வந்து குடிச்சிட்டு வரணும். இப்போ நீங்கள் கருஞ்சீரகம் பைனாப்பிள் ஜூஸ் எடுக்கிறீங்களோ அப்போ தான் இதுவும் நம்ம எடுக்கணும். ஸோ இதை மூணும் நம்ம குடிச்சு ப்ரெக்னென்சியே கிளிக் ஆக விடாமல் கருவை வந்து உருவாக விடாமல் வந்து தடுத்து வைக்கும் இந்த 3 ட்ரிங்க்ஸும் ஃபாலோ பண்ணணும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இதை தான் நீங்கள் கேட்குறீங்க. நானும் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டாக்டர் கன்சல்ட் பண்ணாமே வந்துட்டு டேப்லெட் வாங்கி போடுறது, அதாவது மெடிக்கல் ஷாப்ஸில் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணாமே டேப்லெட் வாங்கி போடுறது, இதை வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கணும். நம்மளோட டாக்டரை கன்சல்ட் பண்ணால் தான் நமக்கு நெக்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தும். ஏன்னா இது வந்துட்டு எந்தளவுக்கு அபார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு எந்த வீக்குக்கு எந்த மாதிரியான டோசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். அந்த டாக்டர் வந்து உங்களை எக்ஸாமின் பண்ணியிருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து டேப்லெட்ஸ் டோசேஜஸ் இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாமே போடுவாங்க. அன்பிளான்டு ப்ரெக்னென்சி வீடியோவில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய இப்படிதான் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதை வந்து அந்த மாதிரி வந்து வாங்கி சாப்பிட வேண்டாம். பட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதோடைய டிஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து அது வந்து சிஸ்டாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ சொன்ன 3 டிப்ஸுமே வந்துட்டு நீங்கள் என்றைக்கு ஃபேமிலி கான்டாக்ட் இருந்திருக்கீங்களோ மறுநாள்லேருந்து இதை குடிச்சிட்டு வந்தீங்க, இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கரு தங்கவே விடாமல் தடுத்துரும். கரு தங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபீல் பண்ணுறதை விட முன்னாடியே ப்ரிவென்ஷனாக வந்துட்டு 3 டிப்ஸ் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரிங்க்ஸில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இது வந்து எத்தனை நாளைக்கு குடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு என்றைக்கு வந்து ஃபேமிலி கான்டாக்ட் இருந்தீங்களோ அந்த மறுநாளில் இருந்து உங்களுடைய பீரியட்ஸ் டேட் வரைக்கும் நம்ம இதை வந்து குடிச்சிட்டு வரலாம். கண்டிப்பாக பீரியட்ஸ் வந்து முன்னாடியே ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.